மனுஷங்களை எவ்வளோ தள்ளினாலும் சரி, உங்களை எவ்வளோ அற்பமாக எண்ணாலும் சரி, கீழே போட்டு மிதித்தாலும் சரி, ஏன் சமுதாயமே உங்களை தாழ்வாக கன்சிடர் பண்ணாலும் சரி, இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் சொல்கிறார், இந்த மூணு காரியத்தில் நீ உறுதியாக இரு மகனே மகளே. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அழியாத ஆசீர்வாதத்தை பெறணும். அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, எங்கள் பேர் நிலைச்சிருக்கணும், எது செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்யணும். வீட்டில் அம்மா அம்மா சமைக்கும்போது கூட எப்படி சமைப்பாங்கன்னா, இன்றைக்கி எல்லோரும் என்னை வாழ்த்தணும், நான் செய்கிற சாப்பாடை எல்லோரும் வாழ்த்தணும். அடுத்து ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது கூட எப்படி எடுப்போம், இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு போனால் ஒரு நாலு பேர் என்னை பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய செயல்களை குறித்து கூட பெரும்பாலும் எல்லோரும் கான்சியஸாக இருப்போம். எப்படின்னா, எங்களை நாலு பேர் வாழ்த்துறதா இருக்கணும், நாங்கள் செய்கிற செயல் அழியாததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் இதை விரும்புவோம். ஆனால் இதை அச்சீவ் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமானு பார்த்திங்கன்னா, உலக பிரகாரம் பார்த்தா ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்தாலும் சில அரசியல் தலைவர்களை தான் நாம் நினைவு கூறுகிறோம், நல்லது செய்தார்கள் அப்படின்னு. சிலரை தீமை செய்தவர்களும் இந்த நினைவு கூறுகிறோம். அப்போ நன்மைக்கு எதுவாக அவங்க அந்த பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டிருப்பாங்க, ரொம்ப உண்மையாக வாழ்ந்து ரொம்ப தியாகம் செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நிலைக்கு வந்திருப்பாங்க. சில உண்மையான அரசியல் தலைவர்களை குறித்தெல்லாம் எழுதியிருக்கு, சாகும்போது ரோட்டோரத்தில் செத்து போனவங்களாம் இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் 10 பைசா கையிலெல்லாம் செத்தவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த பேர் எடுத்திருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அழியாத ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அவ்வளவு டிஃபிகல்ட்டான வழியெல்லாம் வைக்கலை, ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு வழியை கர்த்தர் வச்சுருக்கிறார். அதை குறித்து தான் வேதத்திலேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேத புஸ்தகத்தை Isaiah 56:4-5 ஆகிய வசனங்கள் படிக்கும்போது இப்படி எழுதியிருக்கு, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அன்னவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். எவ்வளோ அழகான வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னகர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இரு பாலினத்தையும் சேர்ந்தவர்கள், திருநங்கைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. பொதுவாகவே சமுதாயத்தில் இவர்கள் மிகவும் அவமதிக்கப்படுவது உண்டு. இன்றைக்கு தான் இவ்வளோ வருஷங்கள் கழித்து அரசாங்கம் எடுக்கிற பல முயற்சிகளுக்கு பின்பு தான் இன்றைக்கு தான் சமுதாயத்தில் ஏதோ கொஞ்சம் அந்தஸ்தோடு வாழ்கிறார்கள். இன்னும் அவர்களை தவறாக பார்க்கிறவர்களும் அவர்களை சிறுமைப்படுத்துகிறவர்களும் ஏராளம் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட அன்னகர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலுமே கூட அவன் புகழப்படுவதற்கு என்றும் அழியாத பெயரை அடைவதற்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா, என் ஓய்வு நாளை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ள வேண்டும். இந்த மூணு காரியத்தை செய்தால், அப்போ ஒரு அன்னகர்களாக பிறந்து அவர்கள் இந்த மூணு காரியத்தை செய்தாலே என்றைக்கும் அழியாத நாமத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், இதே காரியத்தை மற்ற எல்லாருக்கும் அவர் கொடுப்பதும் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. அப்போ ரொம்ப சிம்பிள், சொசைட்டியில் ஈஸியாக மேலவே வர முடியாது அப்படின்னு இருக்கிற கேட்டகரி தான் இந்த அன்னகர்கள். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தாலும், இன்னைக்கு கூட நிறைய பேர் நம்ம வாழ்க்கை குறித்து இப்படி யோசிப்போம், நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால் மேலே வர முடியல, எல்லோரும் சேர்ந்து நான் அழுத்திடுறாங்க, என்னை தாழ்த்திடுறாங்க, என்னை அற்பமாக பார்க்குறாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். மனுஷங்களை எவ்வளோ தள்ளினாலும் சரி, உங்களை எவ்வளோ அற்பமாக எண்ணாலும் சரி, கீழே போட்டு மிதித்தாலும் சரி, ஏன் சமுதாயமே உங்களை தாழ்வாக கன்சிடர் பண்ணாலும் சரி, இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் சொல்கிறார், இந்த மூணு காரியத்தில் நீ உறுதியாகும் மகனே மகளே. ஒன்று, கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசரிப்பது. ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆசரிக்கணும். கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தில் நமக்கு கொடுத்துருக்கிற ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஒரு நாள் நமக்கு அரசாங்கம் விடுமுறை கொடுத்து
உங்கள் வேலையெல்லாம் 6 நாள் செய்யுங்க, இந்த 7வது நாளில் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக கத்தருக்காக கொடுக்கணும். ஆனால் நம்ம நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன தெரியுமா, அன்னைக்கு தான் எல்லா வேலையும் வச்சுருப்போம். சொந்தக்காரங்களை பார்க்க போகிறது, கல்யாண வீட்டுக்கு போகிறது, கடைத்தெருக்கு போகிறது, வீட்டு வேலைகளை செய்கிறது, எல்லாமே என்னைக்கு வச்சுருப்போம்னா அந்த ஓய்வு நாளில் தான் வச்சுருப்போம். இன்றைக்கி ஒரு தீர்மானம் பெறுங்க, அழியாத பேர் எடுக்கணும்னா, நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கத்தருக்குரிய ஓய்வுனால் கரெக்டாக கொடுத்தா போதும். அடுத்தது 2வது சொல்கிறது, அவருக்கு இஷ்டமானவைகளை செய்வது. குறிப்பாக அந்த சண்டேஸில் தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இஷ்டத்தை நிறைவேற்றுவாங்க. எல்லா நாளும் காலையில் 5 மணிக்கு எதுங்கிறவங்க, எந்திரிச்சு ஜோபம் பண்ணுறவங்க, இல்லை வேலை செய்கிறவங்க அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு தூங்கலாம் அப்படின்னு மதியம் 12 வரைக்கும் படுத்து தூங்குவாங்க. செய்யக்கூடாது. என் விருப்பத்தை நிறைவேற்றுறதில்லை, அந்த நாளில் நான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். சண்டே நல்லா இஷ்டம் போல் சமைச்சு சாப்பிடலாம், இல்லை இல்லை இல்லை, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். அன்னைக்கு தான் தேவ விருப்பத்தை நிறைவேற்றணும். அன்றைக்கி நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்கிறது கர்த்தர் சித்தோன்னா அன்றைக்கி ஃபாஸ்டிங் எடுத்துகிட்டு போயிடணும். சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பார்த்து இது தேவனுக்கு பிரியமானதா அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து செய்யணும். அடுத்தது நினைத்திருக்கு பாருங்க, அவருடைய உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிறவர்கள். உடன்படிக்கை, கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த வேத புஸ்தகம் தான் அந்த உடன்படிக்கை. இந்த வேத புஸ்தகத்தை 2 பிரித்து எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இதுக்கான இன்னொரு மாற்று வார்த்தை என்னென்னா பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை அப்படின்னு சொன்னால் என்னென்னா கிருபையும் சத்தியமும் சேர்ந்தது தான் புதிய உடன்படிக்கை. கிருபை பாவத்தை மன்னிப்படைய செய்யும், சத்தியம் எந்த பாவத்திலிருந்து எழும்பினோமோ அதில் திரும்ப விழாதபடி காக்கும். ஆகவே இந்த ரெண்டும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவசியம். இன்றைக்கு இந்த 2 காரியத்துக்கும் தேவ பிள்ளைகள் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னால் அழியாத பேரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்துவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அன்னகர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியத்தை செய்தால் அழியாத நிலையான நாமத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதே ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் கொடுப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவரே இந்த 3 காரியத்தையும் உறுதியாய் பற்றி கொண்டு நடக்க முடிய பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக. அதன் மூலமாய் அழியாத பேர் பிரஸ்தாபத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ இப்படி பிள்ளைகளுக்கு பலன் தார். இந்த கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.